வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கேன். கருப்பு உளுந்தில் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நார்மல் உளுந்தில் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ வாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், டம்ளரில் கூட அளந்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக வந்து கருப்பு உளுந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக இருந்ததுனால வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து முழு உளுந்து, நீங்கள் உடச்ச உளுந்து பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா மூணு நாலு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கருப்பு உளுந்துங்கிறதுனால இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஊறணும். நார்மல் உளுந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துலேயே ஊறிடும். இது தொளி உளுந்துங்கிறதுனால நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இந்த வடை வந்து நார்மல் உளுந்துலேயும் பண்ணலாம், கருப்பு உளுந்துலேயும் பண்ணலாம். சாமிக்கு பிரசாதமாக பண்ணும்போது கருப்பு உளுந்தில் செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். ஜல்லடை எடுத்துகிட்டு இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறைக்குறன்னு தான் அரைக்க போகிறோம். அதனால் தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பத்து நிமிஷம் இது வந்து அப்படியே வடியட்டும். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பொடி பண்ணிவிட்டு தனியாக சேர்க்குறனாலும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்திங்கன்னா ஒன்று சொன்னப்பில் எல்லாமே மிக்சிங் ஆயிரும். இப்போ இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தான் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவும் நைஸாக இல்லை, கொஞ்சம் பரப்பரன்னு இருந்தால் தான் இந்த வடைக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றலை. ரொம்ப அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி வந்து நிறைய சேர்த்துட்டோம்னா அப்புறம் வடை வந்து உருட்டுறதுக்கு வராது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்கறது. எடுத்துக்கலாம். வாழை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு கையிலையுமே வந்து எண்ணெய் தடவிக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒட்டும். இப்போ வந்து ஒரு உருளை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எவ்வளவு தூரம் மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. இது மாதிரி எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. இல்லை அந்த வடை வந்து கனமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் எவ்வளோ லேசாக உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்ததும் தட்டி வச்சுட்டே போட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ மொதல் போட்டது கொஞ்சம் அப்படியே பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் தட்டி பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு அனுமன் ஜெயந்திக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து வடை ரெடியாயிருச்சு. இது வந்து கருப்பு உளுந்தில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒருவேளை கருப்பு உளுந்து இல்லைன்னா நார்மல் உளுந்திலே இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு நீங்கள் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்படியே நிவேத்தம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 7, 9, 11 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து மாலையாகவும் கட்டி நார் வந்து எடுத்துக்கோங்க. நாரில் வந்து மாலையாக கட்டி வந்து நீங்கள் படத்துக்கு போட்டும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை 9, 11 அந்த மாதிரி வெத்தலை கூட நீங்கள் கட்டி போடலாம். அப்படியும் இல்லைன்னா வெண்ணெய் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.